மூணாவது கொஸ்டினுக்கு வரும்போது, பயணத்தின் போது தலைக்கவசம் அணிவதும் இருக்கைப்பட்டை அணிவதும் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும். இக்கூற்றினை நியூட்டனின் இயக்க விதிகள் கொண்டு நியாயப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில், இந்த வினாவில் தலைக்கவசம் அணிவது பாதுகாப்பானது, இருக்கைப்பட்டை அணிவது பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தலைக்கவசம் அணிவது எவ்வாறு பாதுகாப்பானது என்பது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு தலைக்கவசம் அணிவது பாதுகாப்பானதுன்றது தெரியும், முக்கியமானதாக நமக்கு தெரியுது. ஆனால் கேள்வியில் பாதுகாப்பானதா பாதுகாப்பானது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கல. இருக்கைப்பட்டை அணிவதும் தலைக்கவசம் அணிவதும் பாதுகாப்பானது அப்படின்றது தான் சொல்லிட்டாங்க. ஆனால் கேள்விகள் என்ன கேட்குறாங்கன்னா, நியூட்டன் விதியை கொண்டு இதை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸு என்ன அப்படின்றது தான் அந்த கேள்வியாக கேட்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது திடீரென மற்றொரு வாகனத்தின் மீது மோதும் பொழுது அல்லது வேகத்தடை ஏற்படும் பொழுது நியூட்டனின் முதல் விதிப்படி பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலே இறக்க முயற்சிப்பதால் பயணியர் தூக்கி எறியப்படுகிறார். அதாவது நமக்கு தெரியும், நியூட்டன் மூன்று விதிகள் தெரியும், இயக்க விதிகள். நியூட்டன் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி. நியூட்டனுடைய முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் இயக்கத்திலே இருக்கும், ஓய்வுலையில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும், எப்பொழுதுனா புறவிசைகள் செயல்படாத வரையில் அப்படின்றத நியூட்டன் முதல் விதிப்படி பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும்போது நம்ம இயக்கத்தில் இருப்போம், அப்போ இயக்கத்தில் இயங்கிக் கொண்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய உடலானதும் பைக்கும் என்ன பண்ணும், இயக்கத்தில் இருக்க முயற்சிக்கும், இயக்கத்திலே இருக்கும். நம்ம திடீர்னு அந்த பைக்கு ஒரு வேகத்தடை ஏற்படுத்தும் பொழுதோ அல்லது மோதும் பொழுதோ என்னாகும், அது ஓய்வு நிலைக்கு வரும். அப்போ நம்ம இயக்கத்தில் நம்மளுடைய உடலானது இயக்க நிலையில் இருந்தது, இயக்கத்தில் இருக்க முயற்சிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வேகத்தில் நம்ம வந்தோமோ அதே வேகத்துக்கு முன்னாடி தூக்கி எறியப்படுறோம். சரிதானுங்களா? இது முதல் விதிப்படி சொல்கிறோம். அப்போ நம்ம முன்னோக்கி ஏன் போடுறோம், முன்னோக்கி ஏன் விடுறோம் அப்படின்றதுக்கு காரணம் நியூட்டனுடைய முதல் விதி தான். நியூட்டனுடைய இரண்டாம் விதி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம விழும்போது ஒரு பொருளின் மீது மோதும் பொழுது நம்ம அந்த என்ன இரண்டாம் விதி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது F=ma அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசை எதற்கு சமம், நிறைக்கும் முடுக்கத்தினுடைய பெருக்கல் பலனருக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ ஒருத்தருடைய எடை ஒரு 50 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா முடுக்கம் எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடுக்கம் என்பது A=B-U/T அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது வி என்றது இறுதி திசைவேகம், இறுதி திசைவேகம்னா நம்ம மோதன பிறகு என்ன பண்ணாகும், 0 வேகத்துக்கு வந்துடும். அப்போ இறுதி திசைவேகம் 0. தொடக்க திசை வேகம் நம்ம அந்த பைக்கில் போய்கிட்டு இருக்கிற வேகம், எவ்வளோ தொடக்கத்தில் நம்ம அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது எவ்வளோ வேகத்தில் போனோம், அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்தில் பெர் ஹவர் கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த நிகழ்வு நகர்ந்தது வித்தின் செகண்டில், ஒரு வினாடிகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ முடுக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் தோராயமாக சொன்னோம்னா 28 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். அப்போ விசை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 50×28,1400 நியூட்டன் விசையை கொடுக்கும். அதுவே நாம் இரு திசை வேகம் 0, தொடக்க திசை வேகம் 50 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ முடுக்கம் பெற்றிருக்கும்னா 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அளவு முடுக்கத்தை பெற்றிருக்கும். அப்போ விசை எவ்வளோ இருக்கும்னா, இதனோட பாதி விசை, அதாவது 50×14=700 நியூட்டன் விசையை கொடுக்கும். சரிதானுங்களா?
அப்போ நம்ம வேகமாக போகும்போது அதிக விசை ஏற்படுத்துகிறோம். வேகம் குறைய குறைய நம்ம விசையும் நம்ம ஏற்படுத்தக்கூடிய விசையும் குறையுது. அப்போ நம்ம பைக்கில் போகும்போது அதி வேகத்தில் போகிறது வந்து பாதுகாப்பானது அல்ல, குறைந்த வேகத்தில் போகும்போது பாதுகாப்பானது. எவ்வாறுனா இரண்டாம் நியூட்டன் விதிப்படி நம்ம குறைந்த வேகம் போகும்போது முடுக்கம் குறைவாக இருக்கும், அதனால் ஏற்படுத்தக்கூடிய விசையும் நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி. அடுத்ததாக மூன்றாம் விதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு விசைக்கும் அதை சமமான எதிர்விசை உண்டு அப்படின்றது தான் நியூட்டனுடைய மூன்றாம் விதி சொல்லுது. அப்போ நம்ம உடலானது ஒரு பரப்பின் மீது மோதும் பொழுது, அது ஒரு தலை ஒரு பரப்பின் மீது மோதும் பொழுது ஒரு சுவர் இருக்குதுன்னா, அந்த சுவர் அந்த தலையின் மீது ஒரு விசையை கொடுக்கும், ஒரு விசையை கொடுக்கும் அப்படின்றது தான் மூன்றாம் விதி. அப்போ நம்ம ஒரு பொருள் மீது மோதன்னா அந்த மோதக்கூடிய பரப்பும் நம் மீது ஒரு விசையை கொடுக்கும். அந்த விசையினால தான் நம்ம ஹெல்மெட் போடாமல் இருந்தாக்கா நம்ம தலையில் அந்த விசை செயல்பட்டு தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு இறக்க நேரிடுகிறோம். ஆனால் அதுவே நம்ம ஹெல்மெட் அணிஞ்சிருந்தோம்னாக்கா அந்த செயல்படுத்தக்கூடிய விசை ஹெல்மெட் மீது செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷினில் மொதல் கொஷின் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பொருள் மீது செயல்பட்டால் அந்த விசை முழுவதும் அந்த பொருள் மீது செயல்படும். அதுவே இரண்டு பொருட்கள் பிணைக்கப்பட்டு ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு, அதாவது இது தலைக்கவசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை வந்து நம்ம தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய தலை இது தலைக்கவசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சுவரானது முதல்ல எதுக்கு கொடுக்கும்னாக்கா அந்த ஹெல்மெட்டுக்கு தான் விசையை கொடுக்கும். ஆனால் அந்த விசை அதே சமமான அளவு விசை தலைக்கு போகாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடு விசை அளவுக்கு தான் அந்த தலைக்கு நமக்கு அந்த விசையை கொடுக்கும். அப்போ இது குறைக்கப்படுது. அப்போ அந்த கொடுக்க விசையை விட இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அதாவது அந்த ஹெல்மெட்டோட கடினமான அந்த பரப்புக்கும் நம்ம தலைக்கும் இடையில் ஒரு குஷன் மாதிரி ஒரு பஞ்சு போன்ற அமைப்பு அல்லது இம்பேக்ட் அப்சார்பன் சொல்லுவாங்க, அதாவது அதிர்வுகளை தாங்கக்கூடிய சில மெட்டீரியலான உள்ளார வச்சுருக்காங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு கடினமான தரையில் நம்ம விழும்போதோ ஒரு மணப்பரப்பில் விழும்போதோ, நமக்கு மணப்பரப்பில் விழும்போது அடி கொஞ்சம் குறைவாக இருக்கும், வலி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பண்ணும்போது அந்த மணற்பரப்பானது மோதும் நேரத்தை அதிகப்படுத்துது. அப்போ அங்கே அதனுடைய விசையினுடைய தாக்கம் குறையுது. அதே போல் தான் இங்கே தலைக்கவசத்திற்கும் தலைக்கும் அல்லது அந்த சுவரானது கொடுக்கக்கூடிய தலைக்கு கொடுக்கக்கூடிய விசையை இந்த தலைக்கவசத்திற்கும் இந்த தலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த குஷன் போன்ற மெட்டீரியல், அந்த பஞ்சு போன்ற மெட்டீரியல் என்ன பண்ணுது, அந்த மோதலுறும் காலத்தை டைக்குது. சாரி, அப்போ டைம் அதிகரிக்கும்போது என்ன ஆகுது, அங்கே அதனுடைய விசையினுடைய தாக்கம் மிகவும் குறைக்கப்படுது தலைக்கு. அப்போ நம்ம தலைக்கவசம் அணியும்போது அந்த விசை அந்த சுவரானது அல்லது விழக்கூடிய பரப்பு கொடுக்கக்கூடிய விசையானது ஹெல்மெட்டில் பட்டு ஹெல்மெட்டிலேருந்து மூளைக்கு அந்த தலைக்கு போகக்கூடிய விசை குறைவானதாக இருக்குது. எப்படி குறைவாகுதுன்னா, அது தலைக்கவசத்துக்கு விசை வந்து தான் அடுத்து தலைக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டுக்கும் இடையில் குஷன் போன்ற மெட்டீரியல் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் அதனுடைய விசையினுடைய தாக்கம் மிக மிக குறைவாக குறைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவ்வாறு நம்ம வந்து அந்த தலைக்கவசம் அணிவதால் பாதுகாப்பானது என்பதை இந்த மூன்று நியூட்டன் விதிகளை கொண்டு நம்ம விளக்கலாம். சரிதானுங்களா? அடுத்துதான் நம்ம பார்க்கும்போது, ஒரு மகிழுந்தில், அதாவது நான்கு சக்கர வாகனங்களில் நம்ம பயணிக்கின்ற பொழுது சீட் பெல்ட், அதாவது இருக்கைப்பட்டை அணிவது எவ்வாறு பாதுகாப்பானது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மகிழுந்தில் பயணிக்கப்படும் திடீரென மற்றொரு வாகனத்தின் மோதும்போது, நம்ம பைக்கில் போகும்போது ஏற்பட்டது அதே போல தான், முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் மோதும்போதோ அல்லது திடீரென நம்ம பிரேக் போடும் போகும்போதோ
முதல் நியூட்டன் முதல் விடுப்பு என்ன ஆகும், நம்ம இயக்கத்தில் இருக்கிறோம், நம்ம பாடி இயக்கத்திலே இருக்க முயற்சிக்கும், அப்போ நம்ம முன்னோக்கி நகர்வோம் அல்லது தூக்கி எறியப்படுவோம். அப்போ அந்த முன்னோக்கி தூக்கி எறியப்படாமல் பாதுகாப்பது இந்த இருக்கப்பட்டு, அப்போ நம்ம முன்னோக்கி நகர்வதை தடுத்துரும். பார்த்தோம்னா நியூட்டனுடைய முதல் பதிப்படி நம்ம காரில் பயணிக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு வேகத்தடை ஏற்பட்டது அல்லது மோதும்னா நம்ம முன்னோக்கி நகரும். அப்போ முன்னோக்கி நகர்ந்தால் என்ன ஆகும், வண்டியோட ஸ்டேரிங்கோ அல்லது அந்த கண்ணாடி முன்புறம் இருக்கக்கூடிய கண்ணாடி மீதே நம்ம மோதி தூக்கி எறியப்படுறோம். அப்போ இதை தூக்கி எறியப்படாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த சீட்டோட சீட்டு பெல்ட்டு அணிஞ்சிடோம்னா அந்த சீட்டோட நம்மளை பிடிச்சு வச்சுக்கும், அப்போ நம்ம தூக்கி எறியப்பட மாட்டோம். அப்போ அந்த ஸ்டீரிங் மோதுறதோ கண்ணாடி மீது வெளியே தூக்கி எறியப்படுறதோ முடியாது, அந்த வண்டிக்குள்ளே தான் இருப்போம், அதனால் பாதுகாப்போம். இப்போ இது ரெண்டுக்கும், அதாவது தலைக்கவசம் அணிவதும் இறுக்கப்பட்ட அணிவதும் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தலைக்கவசம் அணிவது எந்த நிலையில் எந்த விதிப்படி பாதுகாப்பானதுனா மூன்றாம் விதியில் தான் பாதுகாப்பானது. மொதல் விதியில் நம்ம எதுவுமே தடுக்கலை, தூக்கி எறியப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ரெண்டாம் விதி எப்படி எவ்வளோ விசை கொடுத்து அதே போல் விசை தான் கொடுக்குறோம். ஆனால் பாதுகாப்பானது எதுனா மூன்றாம் விதிப்படியில் தான், அந்த கொடுக்கக்கூடிய விசையானது நம்ம தலைக்கு குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் தலைக்கவசத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம், தலைக்கவசத்தில். ஆனால் இங்கே இருக்கப்பட்ட அணிவது அந்த மகிழ்ந்தல பயணிக்கும் போது இருக்கப்பட்ட அணிந்திருந்தோம்னா முதல் விதியிலேயே நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துட்றோம். அதை முதல் விதியிலேருந்து நம்ம தூக்கி எறியப்படாமல் இருக்கிறோம். முதல் விதிப்படி என்ன பண்ணுறோம், தூக்கி எறியப்பட மாட்டோம். அப்போ இருக்கப்பட்ட அணிவது முதல் விதியில் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றோம். ஆனால் தலைக்கவசம் என்பது மூன்றாம் விதியில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பொதுவாக இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் விஷயனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் பயன்பாட்டு ஓரியன்டாக தான் மேக்ஸிமம் இருக்குது. இது வெறுமனே தேர்வு நோக்கில் படித்து எழுதணும்னு ஒரு மட்டும் இல்லாமல் பொதுவாக அறிவியல் படிப்பது எதுக்காகனாக்கா நம் வாழ்வில் அறிவியல் பூர்வமாக அறிவியல் நோக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய பண்பு நமக்கு தேவை. அது சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் வேணும், சயின்டிஃபிக் டெம்பர் வேணும், எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக கையாள்வது அப்படின்ற மாதிரி. அதே போல் ஒரு அவேர்னஸுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் ஒரு காணொலியில் பாருங்கள், மதிப்புக்குரிய ஒரு காவல்துறை அதிகாரி இந்த இருக்கப்பட்ட அணுவதனால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பை அருமையாக விளக்குறார். அப்போ இதை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம இப்போதைக்கு தற்காலத்தில் எல்லாருமே இருசக்கர வாகனங்களும் மகிழ்ந்து பயன்படுத்துகிறோம். அப்போ இருசக்கர வாகனங்களும் மகிழ்ந்து பயணிக்கும் போது நம்ம கண்டிப்பாக தலைக்கவசம் இருக்கப்பட்டையும் அணியணும். நம்ம விளக்கிறத விட அவர் வந்து இன்னும் எளிமையாக நல்லாவே விளக்கிறாரு. இப்படி நான் போட்டுட்டு இருக்கேன், சீட் பெல்ட் போட்டுருக்கேன், இப்போ வாகனம் போயிட்டு இருக்குது, சடனாக ஒரு ஹிட் ஆனால் என்னாகும், நான் முன்னால் வருவேன். முன்னால் வரும்போது என்ன பண்ணுனாக்க, இந்த சீட் பெல்ட் என்ன லாக் பண்ணிக்கும், இதை எப்படி லாக் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க பாருங்க, இங்கே நல்லா கவனிங்க, சீட் பெல்ட் பாருங்க மெதுவாக இழுக்கிற வருது, சரியா? நல்லா கவனிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கிற வருவேன், சடனாக இழுத்தா வராது, சடனாக இழுத்தா வராது. இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது, இந்த மெக்கானிசம் வந்து ஒரு நல்லிங் மாதிரி இருக்கும், ஒரு 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 கியர் வீல் மாதிரி இருக்கும், அந்த கியர் வீலில் போய் வேகமாக எழுத்த சிக்கிக்கும். மெதுவாக எழுதிங்கன்னா அப்படி சுற்றி வரும், மெதுவாக எழுதிங்கன்னா வரும், ஆனால் வேகமாக எழுத என்னாகும், போய் சிக்கிக்கும், சிக்கிக்கிட்டு வராது. சரி, இது இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் இறந்து போயிடுவேனே, இது இப்படி டைட்டாக பிடிச்சிக்குது, இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால் அந்தாண்டு வர முடியாது, மூச்சை விட முடியாது, இறந்து போயிடுவேன். அப்படி ஆகுமாண்ணா? ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் 4-12 முறை அதிரும், அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட்டு வருதுல்ல, அப்போ வந்து இந்த சீட் பெல்ட்டை பிடிக்கும், அதிர்வு விட்டோன்னு போயிடும், பிடிக்கும், போயிடும், பிடிக்கும், போயிடும். 8 முறை அதிர்ந்தால் 8 முறை பிடிக்கும், 9வது முறை சீட் பெல்ட் விட்டுரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு, என்ன சொல்ற புரியுதா? அப்போ வண்டி நிற்கும் போது சீட் பெல்ட் என்ன இருக்கும், ரிலீஸ் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இந்த சீட் பெல்ட் இருந்தால் மட்டுமே நம் வாகனம் 10 முறை உருண்டா கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. 10 முறை ஒரு வாகனம் உருட்டுது அப்படின்னாக்க ரோல் ஓவர் ஆகுதுன்னா அவர் கிட்டத்தட்ட 40 முறை அடிபடுவார். எப்படின்னு தெரியுதா? 4 பக்கம் ரைட்டில் ஒரு அடி,
மேல ஒரு அடி, லெப்ட்ல ஒரு அடி, கீழே ஒரு அடி, ரைட்ல ஒன்று, ஒரு முறை சுத்தும் போது நாலு அடி. அப்ப பத்து முறை சுத்தஞ்சுன்னா 40 அடி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிறு காயம் பட்டா கூட 40 அடி பட்டுச்சுன்னா என்னால் உயிருடன் இருக்க முடியாது. புரிஞ்சா? புரிஞ்சதா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதே சீட் பெல்ட் போட்டிருந்தா ரோலர் கோஸ்டர் மாதிரி நீ எந்த பக்கம் சுத்தினாலும் வண்டி மட்டும் தான் சுத்திட்டு இருக்கும், வண்டி மட்டும்தான் அடிபட்டு இருக்கும். நான் சீட்ல இருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன். பின்பக்கம் எனக்கு வந்து குஷனு, முன்பக்கம் சீட் பெல்ட்டு, எது மேலேயும் போய் பட மாட்டேன். விபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாகனம் நின்னதுக்கு அப்புறம் சீட் பெல்ட் கட்டிட்டு வெளியே வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? சீட் பெல்ட்டோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா? இத்தனை நாள் நமக்கு தெரியாது. இன்னும் பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும், ரியர்ல இருக்கிறவங்க தவறு. ஆனால் சரியா, ஆஸ் பர் அதாவது ரெக்கார்டு படி பின்னால் இருக்கிறவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படும், அதிக காயம் ஏற்படும். எவ்வளோ அப்படின்னாக்க பாருங்க, WHO சொல்லுது முன்பக்கம் இருப்பவருக்கு 40%, பின்பக்கம் இருக்கிறவருக்கு 70%. யாருக்கு அதிகம்? ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, நான் இந்த டிரைவிங் சீட்ல இருக்கிறவர் அடிபடும் போது ஒரு அடியிலே போய் அவரோட ஒரு பாயிண்ட் போய் டச் பண்ணிடுறாரு, அது ஸ்டேரிங்கோ கண்ணாடி, ஒரு அடியிலிருந்து ரெண்டு அடியிலே. ஆனால் பின்பக்கம் இருக்கிறவரு 5 அடி தூரம் வந்து இதை சந்திக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனால் டிஸ்டன்ஸு மாறுபடுது. அப்போ அவரோட அடி அடிபடும் தன்மையும் அதிகமாகும். ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார். புரிஞ்சிச்சா? நம்மளும் நினச்சிட்டு இருக்கிறோம் டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், கிடையவே கிடையாது. பின்னால் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக போட்டுருக்கணும், ஏன்னா அவரு தான் ரொம்ப தூரத்தில் தூக்கி பேசப்படுவார், அவருக்கு தான் ஃபோர்ஸ் அதிகம். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ஒரு மரத்தில் போய் ஹிட் பண்ணியிருக்கிற ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க, முன்னால் இருக்கிறவங்க அடிபட்டு இருப்பார். புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சா? அப்ப கார்ல 4 அல்லது மேற்பட்ட சக்கர வாகனங்களில் செல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பாக இருக்கைப்பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட்டை கண்டிப்பா அணிந்திருக்க வேண்டும். அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும். இந்த விஷயத்தை காணொலியை பார்க்கும் போது இருக்கைப்பட்டை அணிவது எவ்வளவு பாதுகாப்புன்றது நம்ம தெளிவா நமக்கு புரிய முடியும். அப்ப நம்ம படிக்கிறது என்பது வெறுமனே எக்ஸாமுக்கு அதாவது தேர்வு நோக்கில் படிக்காம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாகவும் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ இனிமேல் நம்ம இருசக்கர வாகனங்களிலும் மகிழுந்தில் பயணிக்கும் பொழுது, இருசக்கர வாகனம் போது தலைக்கவசத்தையும், மகிழுந்தில் பயணிக்கும் பொழுது இருக்கப்பட்டையும் அணிந்து நாம் பயணம் செய்வோம். நன்றி.